ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கலைராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசியில் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸும் அதோடய இயர்ஸும் அது எப்படி ஈஸியாக நினைவு கொண்டு வர்றது, அந்த இயரையும் அந்த ஈவெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி அப்படின்ற ஒரு ஷார்ட்கட்டையும் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். என்னென்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அபாலிஷன், பேண்டிங், அதெல்லாம் என்னென்ன நடந்தது 1947க்கு முன்னாடி என்னென்ன நடந்தது, அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா 1795 நடந்த ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் இன்ஃபேன்டிசைடு பை பெங்கால் ரெகுலேஷன். இதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக வந்து இயரவும் இந்த ஈவெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஏபிஇன் ரெகுலேஷன் அப்படின்னு இருக்கு. ஏபிஇன் ரெகுலேஷன் ஏபிசிடி நான் வச்சுக்கோங்க. ஏபிசிடி எப்படி இருக்கும், ப்ராப்பராக வந்து ஏபிசிடின்னு இருக்கும். அதுமாரி ஏபி ப்ராப்பராக தான் இருக்குது, ஓகேவா? ஏபி வந்து ப்ராப்பராக தான் இருக்குது, ஒரு ரெகுலேஷனாக இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஏபின் ரெகுலேஷன், அந்த ரெகுலேஷன் எத்தனை வேர்டு, 10 வேர்டு. அந்த 10 கூட ஒரு ஜீரோ சேர்த்துக்கோங்க, 100 மாற்றிக்கோங்க, ஓகேவா? ரெகுலராக தான் இருக்குது, ஆனால் அந்த ரெகுலேஷன் கூட ஒரு 5 மைனஸ் பண்ணிடுங்க. அதுதான் 95, அதுதான் 1795. அடுத்து 1802 கீவேர்டு கொடுத்துருக்கேன், என்னென்னா ஏபியும் இன், ஏபிஇன் அப்படின்ட்டு நான் வச்சுக்கோங்க. ஏபிஇன், ஏபிஇன் எப்படி நான் வச்சுருந்தேன், ஏபி எத்தனை வேர்டு, 2 வேர்டு, அதுதான் 1802. அடுத்து 1811 ஏபிஎஸ்பிஜிஓ அப்படின்னு கொடுத்தாச்சு. இது வந்து நம்ம எப்படி நான் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து முன்ன சொன்ன மாதிரி ஏபிசிடியில் வர மாதிரி ஏபி வந்துருச்சு. ஏபி எஸ்பி கோ, ஆமாம், ஏபி வந்து எஸ்னா ஆமாம், பி கோ அது போயிட்டே இருக்கும், ஏபிசிடின்னு போயிட்டே இருக்கும். ஏபிஎஸ்பிகோ அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஏபிஎஸ்பிகோ எத்தனை வேர்ட்ஸ்னா டோட்டலாக 11 வேர்ட்ஸ், அந்த 11 தான் இந்த 1811. அடுத்து 1829, இந்த 1829 ஏபிஎஸ் வில் பி அப்படின்னு கொடுத்துச்சு ஷார்ட்கட். ஏபிஎஸ் வில் பி வந்து நீங்கள் எப்படி நான் வச்சேன், ஏபி முன்ன சொன்ன மாதிரி ஏபிஎஸ் வில் பி, ஏபின்னா ஏக்கு அப்புறம் பி தான் வரும், அதுதான் வில் பி, ஏபிஎஸ் வில் பி. அந்த ஏபியை வந்து எடுத்துக்கோம். அந்த ஏபி மொத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அபாலிஷன் அப்படின்னு எடுத்தாச்சு. அந்த அபாலிஷன் டோட்டலாக வந்து 9 வேர்டு. அதுமாரி இந்த ஏபி மட்டும் அந்த ஷார்ட்கட்டு ஏபி மட்டும் எவ்வளோனா 2 வேர்டு, அந்த 2 9 29 1829 கிடைச்சாச்சு. அடுத்து 1831 1837 இதில் வந்து என்ன ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்லி டிபி வில் ஸ்லி அப்படின்னு இருக்கு. எப்படி நினைவு கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஏபிசிடி தான், ஏபி எஸ் லீ டிபி வில்ஸ் லீ. இது எனக்கு ஒன்றுமே புரியல, அது எப்படி நினை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து லீனாக இருக்கு, ஓகேவா? இல்லைன்னா அப்படி சொல்லலாம், ஏபி வந்து ஒருத்தரை பார்க்க போகுது, யாருன்னா லீன்ற ஒருத்தரை பார்க்க போகுது. அந்த லீக்கு வந்து என்னதுன்னா டிபி வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து கொடுத்துருக்கேன், ஏபிஎஸ் ஏபி வந்து எஸ் நான் பார்க்க போகிறேன், லீக் வந்து டிபி வந்துருக்கு, வில் சி நான் பார்க்க போகிறேன், வில் சி பார்க்க போகிறேன், ஓகேவா? ஏபிஎஸ் லீ டிபி வில் சி நான் பார்க்க போகிறேன். அது வந்து இந்த டிபின்னு வந்தாலே நீங்கள் வந்து 127 அப்படின்னு நான் வச்சுக்கணும். 127 ஹோல் கியூப் அப்படின்னு நான் வந்துடணும். இந்த ஒன்னுன்னு தான் இந்த 1831, அதே மாதிரி இந்த 7 1837, இந்த 3 வந்து 3731 எப்படி நான் வச்சிருந்தேன், அந்த கியூப் தான் இந்த 3137, ஓகேவா? அடுத்து 1843, இந்த 1843 ஷார்ட்கட் வந்து ஏபிஎஸ்இ, ஏபி வந்து எஸ்இ வராது, ஏபி அப்புறம் என்ன வருது, சி வரும், சிக்கு அப்புறம் டி வரும், அதுக்கப்புறம் தான் இ வரும். ஏபிசிடிஇ 4 வேர்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இ வரும், 4 நீங்கள் நான் வச்சுக்கோங்க. ஏபிக்கு அப்புறம் எஸ்இ வராது, 4 வரும், அந்த 4 தான் இந்த 1843, ஓகேவா? அடுத்து 1856 இது எப்படி நான் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா விடோ மேரேஜ் வந்து இந்துக்களுக்கு வந்து அப்ரூவல் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம டைரெக்டாக நான் வச்சுக்கலாம், ஓகேவா? விடோ மேரேஜ் வந்து இந்து மறுமலர்ச்சி மறு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க விதவியான பெண்களுக்கு, இந்துவில் மக்களுக்கு. இதில் வந்து ஹிந்து வந்து எத்தனை எழுத்துனா 4 எழுத்து, அதனால் அந்த 4 வந்து எதோட நீங்கள் மைனஸ் பண்ணணும்னா விடோ அப்படின்னு வந்தாலே நீங்கள் வந்து 60 அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க. அந்த 60 மைனஸ் அந்த இந்து வந்து 4 எழுத்து, அது மைனஸ் பண்ணிக்கோங்க.
4 60 minus 4 56 அது 1856 அடுத்து 1872 ல பேன் பண்ணிட்டாங்க எதனா குழந்தை திருமணத்தை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்போ வந்து இதை வந்து எப்படி நான் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இதில் சைல்டு மேரேஜ்னு வந்தாலே நீங்கள் மேரேஜ் ஏற்றுவாங்க மேரேஜ் வந்து டோட்டலாக 8 வேர்ட்ஸ் 8னாலே உங்களுக்கு 80-8 நாம் வந்துடணும் 8னாலே 80-8 80-8 எவ்வளோ 72 அதான் இந்த 1872 அடுத்து 1891 கடைசியாக வந்து இருக்கக்கூடிய 1891, 1829, 1831, 1837 இது நாலுமே நம்ம வந்து ஒரே இதில் தான் பார்க்க போகிறோம் ஆனால் இது நாலுமே கனெக்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த 1891 நம்ம ஞாபகிச்சுக்கிறது 12 வயசு உயர்த்தினாங்க இதனால் பெண்களுடைய குழந்தை திருமணத்தை 12 வயசாக வந்து உயர்த்தினாங்க எப்போனா 1891 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இயரை பார்த்துடலாம் இந்த இயரில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கோம்னா லெஃப்ட் சைடில் 1891, 1929 இந்த 99 ரெசம்பிளாக வந்துச்சு இந்த 1க்கு அப்புறம் 2 வரும் ஆனால் 29 வந்துச்சு நான் வச்சாச்சு இப்போ இந்த 1929 கூட 1 ஆட் பண்ணால் 1931 கிடச்சிரும் ஓகே அதுமாதிரி 1931 கூட ஒரு 6 ஆட் பண்ணால் 1937 கிடச்சிரும் ஓகே இந்த இயரில் நாம் வந்துருச்சு லைனாக எல்லா இயரும் பார்த்தாச்சு அடுத்து இந்த ஃபஸ்ட்டு 12 வயசு கொண்டு வராங்க ஃபஸ்ட் இயரில் அடுத்து 1929 ஆண்களுக்கு 18 வயசும் பெண்களுக்கு 14 வயசும் உயர்த்துறாங்க 1929 அடுத்து 1931 திருப்பி குழந்தை திருமணத்தை வந்து பேன் பண்ணிட்டாங்க அடுத்து 1937 பெண்களுக்கு சொத்துரிமை அளிக்கிறாங்க எப்போனா 1937 இதோட முக்கியமான ஈவெண்ட்ஸும் முடியுது அதோட ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் திஸ் இஸ் கலைரா ஷைனிங் ஆஃப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிலோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்